அறிவியல் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க தனியார் துறையினரின் பங்களிப்பை ஈடுபடுத்த வேண்டும் என்று கல்வி நிறுவனங்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர கண்காட்சியை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அணுசக்தி துறையின் கீழ் கணித அறிவியல் கல்வி நிறுவனத்தின் தனி பிரிவை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்கவும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதவியல் திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தவும் அரசுக்கு இணையாக தனியாருக்கும் பொறுப்பு இருப்பதாக கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் தொடர்பான பட்டப்படிப்பை முடிப்பவர்களில் உலகிலேயே அதிகமாக இந்தியாவில்தான் 40% பேர் பெண்களாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் வேலை வாய்ப்புகளில் 14% பெண்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனம் உள்ளிட்டவை இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் குறுகிய கால படிப்புகள் மற்றும் தொலைநிலை கல்வியை செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதிய கல்விக் கொள்கையின் இலக்கை செயல்படுத்த கல்வியாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். Mathematics and science are subjects for enticing, exciting, and invigorating to the human mind. But more than just being numbers and tool for finding new discoveries, they have more importantly been the lifeline of human progress. Mathematics and science are drive technological innovations, which in turn advance the mode of production of goods and ultimately propels the economy. Thus, mathematics and science can bring innovations that will make the common man's life more comfortable.